ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த இயர் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து 100 GB உள்ள லாக் ஆகிட்டு இருக்குது. அந்த 100 GB வெளியே எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். இப்போ அந்த 100 GB வெளியே கொண்டு வரதுனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, ரெஸ்க்யூ மோடுக்கு போயிடும். ரெஸ்க்யூ மோடு வந்து எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ ஒன்று பண்ணிடுவேன். நீங்கள் அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 OS வந்து உங்கள்கிட்ட இருந்து ரைட் பண்ணி வச்சுருந்தா அந்த ரெஸ்க்யூ மோடு கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓகேனா நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது மை பிசின்னு போகிறோங்க, திஸ் பிசி, அது வந்து ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா, இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 GB தான் வந்து லாக் பண்ணியிருக்கு. இது அப்படியே டேரெக்டாக டெலிட் வால்யூம் போட்டு கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்மளுக்கு இதோட வந்து ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து இது வந்து பார்ட்டிஷன் டிசார்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துரு 265 GB வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் தனித்தனியாக. இப்போ 265 ஒரு 150 அந்தமாதிரி கொஞ்சம் பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் காமிக்கிறேன். நியூவில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. எஸ், நெக்ஸ்ட் ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் பண்ணலாம். இது வந்து சீரியல் கீ கேட்கும். சீரியல் கீ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தனியாக கொடுத்துருக்கும் பாருங்கள். இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீரியல் கீ வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் ஓகே. ஏன் உங்களுக்கு அந்த ரெஸ்க்யூ மோடு போய் தான் இந்த லினக்ஸோடைய ஓஎஸ் வந்து இதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 95 GB இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு ரெஸ்க்யூ மோடுக்கு போயிருது. நெக்ஸ்ட் வந்து, அதாவது இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணும்போது லினக்ஸ் ஓஎஸும் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கிரியேட்டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கு பாருங்கள். ஸ்ப்ளிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜி போகணுமோ அது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஜிபி 4 GB ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்ளைன்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். CDEF இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கும். உங்களுடைய சிஸ்டம் வந்து இப்போது ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணி ரெஸ்க்யூ மோடு போயிடும். அந்த ரெஸ்க்யூ மோடு வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு அதுக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க ரெஸ்க்யூ மோடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.